subscribe to my channel. Press this bell icon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற இந்த கணேஷ் பாரம்பரிய உணவு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ராசிபுரம் தாங்க. ராசிபுரத்தில் பழைய பெஸ்டன் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட தான் நம்ம கணேஷ் பாரம்பரிய உணவு இருக்குங்க. இந்த பாரம்பரிய உணவத்தோட ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா நடராஜயான்னு சொல்லிட்டு, இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க அந்த உணவு அப்படியே இந்த ஐயா நமக்கு உணவு வழங்குறாருங்க. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ்னா கைக்குத்தல் அரிசியும் அந்த கேப்பக்களியும் தான் ரொம்ப ஃபேமஸு. கைக்குத்தல் அரிசியை அவங்களே சொந்தமாக அந்த உலக்கையில் போட்டு இடிச்சிங்க, அந்த உம்மி எடுத்துட்டு அந்த சோத்தை நமக்கு பானையில் வேவிச்சு கொடுக்குறாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அது நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அந்த சாப்பாடு சாப்பிடும்போது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரியம் வந்து அவங்களே நெரிக்கிறாங்க, போட்டு அந்த ஆரியக்கல்லில் போட்டு நெரிக்கிறத இப்போ கவர் பண்ணியிருக்கேன், அதையும் இந்த வீடியோவும் பாருங்கள். அவங்களே நெரிச்சு, அவங்க மிஷின் கூட இந்த ஆரியம் அரைக்கிறதில்ல, அவங்களே சொந்தமாக ஆரியக்கல்லில் பழைய காலம் மாதிரி நெரிச்சு அந்த களியையும் பானையில் தாங்க கிண்டுறாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நாமளே ஒரு பழைய காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆதி காலத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. இந்த அரிசியை பாருங்கள், நம்ம நார்மலாக செஞ்ச சாப்பாட்டுக்கும் கைக்குத்தல் அரிசிக்கும் நல்லா பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த அரிசி அப்படியே நல்லா வாயில் வச்சு அப்படியே நல்லா ஒரு ருசியே தனியாக இருக்குதுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும், நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாகவே இருந்தது. இங்கே வந்து பழைய காலத்து முறையே அப்படி தான் எல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க. நான் அந்த ஐயாட்ட கேட்டதுக்கு, இவங்க வந்து சின்ன ஒரு கேஸ் சிலிண்டர் அடுப்பு கூட இவங்க வாங்கி வைக்கிறதுல, இந்த ஐயா கேட்டதுக்கு விறகு அடுப்பில் தான் வைக்கணும். எந்த இந்த ஹோட்டலில் இந்த சமைக்கிற ரூமை பார்த்தீங்கன்னாவே பழைய காலத்து ஆதி காலத்துக்கு போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கட்டாயம் யாராக இருந்தாலும் நீங்கள் ராசிபுரம் வரும்போது இந்த கணேஷ் பாரம்பரிய உணவகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்தால் இந்த கடையை விட மாட்டீங்க. அந்த அரிசியெலாம் பார்த்தா பாருங்கள், நீங்களே பாருங்கள், நம்ம நார்மல் அரிசிக்கும் அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கைக்குத்தல் அரிசிக்கும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க. யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் வந்து இங்கே கைக்குத்தல் அரிசியோட சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் அந்த கேப்பக்களையும் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மெயினாக புளிச்சக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த களிக்கு தொட்டுக்கிறதுக்கு டெய்லியும் ஒரு வெரைட்டி செஞ்சு கொடுக்குறாங்க. முக்கியமாக கைக்குத்தல் அரிசி வச்சு இட்லியும் சுடுறாங்க, கைக்குத்தல் அரிசி இட்லியும் போடுறாங்க, இட்லியும் டேஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐயாக்கிட்ட நம்ம பேசியிருக்கோம், அந்த ஐயா இப்படி ரன் பண்ணுறது என்ன காரணம், பாரம்பரிய உணவகமாக பழைய கால மாதிரியே கைக்குத்தல் அரிசி இடித்து ரன் பண்ணுறது என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த ஐயா நமக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அவர் சொல்கிற நம்ம கேட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். மேலும் இந்த மாதிரியான ஃபுட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம மாஸ் வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்தாலையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நடராஜன் ஐயா பேசுகிறது நீங்களே கேளுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. உன் பேர்? என் பேர் நடராஜன். ஆஞ்சநேயர் கோயில், அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அதுலேருந்து தெற்கு பக்கமாக ஒரு 5 கடை தள்ளி ஸ்ரீ கணேஷ் பாரம்பரிய உணவுங்கிறது இருக்கு. நீங்க அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கேட்டா கூட மக்கள் சொல்லி, பழைய பாரம்பரிய பழக்கத்துக்கு மாறாம நம்ம உணவத்தை என்னென்ன செஞ்சு கொடுக்குறீங்க மக்களுக்கு? பாரம்பரிய உணவு தானியங்களாகிய கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, படிவரகு, இந்த சிறுதானியங்களை நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி சட்டி, பானை, அம்மிகள், ஆட்டுகள், உலக்கை இதெல்லாம் பயன்படுத்தி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இட்லிங்கிறது மாவு இட்லிங்களா? இல்லை, இட்லி வந்துங்க சிகப்பரிசி, சாமை, கைக்குத்தல் அரிசி, உளுந்து கலந்து. அது வந்து கைக்குத்தல் அரிசி இட்லி தான். ஆமாங்க. கைக்குத்தல் அரிசிக்கும் மற்ற நம்ம நார்மல் அந்த அரிசி என்ன டிஃப்ரெண்ட்? அதாவது நார்மல் அரிசியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மாவு சத்துன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் அந்த பாலிஷ் பண்ணுறதுல எல்லாம் போயிடும். இந்த கைக்குத்தல் அரிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பாஸ்பரம், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் படித்தது நான் தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன். நம்ம ஆரியக்களி இங்கே ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம், அது எப்படி அந்த தினையெல்லாம் மிஷினில் அரைக்கிறதா, நீங்கள் ஆரி நீங்களாக அரைக்கிறதா? இல்லைங்க, இங்கே வந்து ஆரி கல்லில் வந்து நாங்களே அரைவு பண்ணிக்கிறோம். ஓ, ஆரி கல் நீங்களே போட்டு ஆங்கிலேயே நெரிச்சு களி கிண்டி கொடுக்குறோம். சரி, சரிங்க. இந்த ஆரியத்துக்கு வந்து அதாவது ராகின்னு சொல்லுவாங்க, ராகிகள் ராகின்னு சொல்லுவாங்க. இந்த ராகிக்கு வந்துங்க மற்ற சிந்தனைகள் வந்து இது வந்து மாறுபட்ட ஒரு உணவு. ஓ, இது சாப்பிட்றது நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்ம வந்து ரத்த சோகை வந்து போகும், ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால ரத்த சோகை போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மத்தியமமான உஷ்ணநிலை கொண்டது. என்னன்னாக்கா உஷ்ணம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும், அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறைக்கும். அது மாதிரி இது வந்து ஒரு மத்தியமான ஒரு இது, வேற எந்த சிறுதானியும் இந்த சிறப்பு அம்சம் இல்லை. ஒரு சிறுதானிக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு, ராகி வந்து இந்த இது இருக்குங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா என்னன்னாக்கா நம்ம அந்த பாரம்பரிய முறைப்படி தயார் பண்ணணும். எல்லாம் மிஷின்லையும் மிக்சிலையும் அரைச்சி அரைச்சி எல்லாம் அந்த சத்துக்கள் பூரா ஆகாது. அதனால நம்ம அதை சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை.
இந்த ராகி வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கல. ஆமா, சாப்பிடும்போது நம்ம நெஞ்சு சொல்லியே கரையும். ஓ, நெஞ்சு சொல்லி கரையும். நெஞ்சு சொல்லியே கரையும், அந்த அளவுக்கு ராகி பவர் உண்டு. சரிங்க, நம்ம உணவகத்தில் வந்து மெயினாக இந்த சூப்பு, இந்த கீரை சூப்லாம் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம். எப்படி என்னென்ன சூப்பு நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்? ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய கீரை வகைகளை உணவு சந்தையிலேருந்து வாங்கிங்க. அதில் அஞ்சல் பெட்டு ஐட்டம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டு வேக வச்சு கொடுக்குறோம். சூப்பு அது சாப்பிடும்போது என்ன ஆகுதுனாக்கா, நம்மள ஜீர்ண கோளாறுகள் பூரா நம்மளுக்கு அதுக்கு சரியாகும். ஜீர்ண கோளாறு எந்த யாருக்கு இருந்தாலும் சரியாகும். இந்த சளி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அந்த மாதிரி இது இந்த சூப்புக்கு இந்த எந்த நீங்க எப்படி கேட்டீங்கனாலும் நம்மளுக்கு பாரம்பரிய முறைப்படி தயார் பண்ணி சாப்பிடணும் சார். பருப்பு வடையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா போறீங்க, அதுவும் கேள்விப்பட்டேன். பருப்புல அதுல பாத்தீங்கன்னாக்கா சாமை வடை போடுவோம், வாழைப்பூ பருப்பு சாமை அது போடுவோம். ஒரு சில நாள் கிழங்கு சீசன் வந்து கிழங்கையும் சேர்த்து கொடுப்போம், அந்த மாதிரி செஞ்சு அதில் ஆயில் என்னன்னா ஒரு சில இந்த பொரிச்ச பண்டங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு பாருங்க, எண்ணெயில பொரிச்ச பண்டங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. ஆனா நான் போடக்கூட இது வந்துங்க மாப்பிளி சம்மான்னு சொல்லக்கூடிய சிகப்பரிசி வந்து தவிட்டண்ணா, இது வந்து இருதயத்தை நல்லா வலுப்படுத்தும். அதனால வந்து இந்த எண்ணெய் சேர்க்கும் போது நம்ம வந்து பாதிக்கிறது வராது, எண்ணெயும் கொஞ்சமா தான் உறிஞ்சும். இது அந்த அரிசி வகையில் என்னன்னு சொன்னீங்க, ராகி, கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, பனிவரகு. எங்க சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு இந்த சக்கரை பிரச்சனை நல்லா கியூர் ஆயிருக்கா? நிச்சயமா கியூர் ஆகுங்க. அதாவது என்னன்னா சிறுதானியங்களை அந்த பாரம்பரிய முறைப்படி தயார் பண்ணி சாப்பிட்டால் 3 மாசம் மருந்துகளை நிறுத்தலாம். விறகடுப்புல சமைச்சு சாப்பிடணும், அதுதான் பாரம்பரிய முறை. இந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நம்ம சமைச்சோமோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டு மத்தியானத்துல கைக்குத்தல் அரிசி தான் சாப்பாடு. ஓ, மதியம் கை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது 3 மாசங்க நிச்சயமா மரு பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால், ரத்த சுவை இதுக்கெல்லாம் மருந்து நிறுத்தலாம். பிரஷர் சுகர் கொலஸ்ட்ராங்கிறது வியாதியே இல்லைன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி சாப்பிடும்போது நானே மருந்து நிறுத்திட்டேன். இந்த கடை வச்சு இப்போ 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2.5 வருஷம் ஆச்சுங்க நான் மருந்தெல்லாம் நிறுத்தி. ஓ, நீங்க இருந்திருக்கு, ஆனா அது வந்து சாப்பிட்டவாட்டி கியூர் ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு நல்லா கியூர் ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஆணித்தரமா, நிறைய பேர் கஸ்டமர், இது ரெகுலரா வர கஸ்டமர் நிறைய இருக்காங்க. இது இந்த இது பிரச்சனைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம கடைக்கு நிறைய வராங்களா? அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இப்போ நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 பேர் பசங்க உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், இது சம்மந்த சொன்னோடனே சரி கொடுங்க சார், நான் வாங்கிட்டு முதல் சுந்தர் சார் பார்த்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த சத்மாவை பற்றி சொன்னேன், சரி கொடுங்க சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. மெயினாக கைக்குத்த அரிசி நம்மளுக்கு மாவு நம்மளுக்கு கிடைக்குது. ஓஹோ, அது அது 1 கிலோ எவ்வளோங்க ஐயா? கிலோ வந்துங்க ஆர்கானிக் அரிசி வந்து 120 ரூபா. 120 ரூபா இல்லைனாக்கா 65 ரூபா. களியில் நீங்களே ஆரி கல் போட்டு இது பண்ணி தரதுனால அது ஒரு ரெண்டு எவ்வளோ கொடுக்குறீங்க? 40 ரூபா மேக்ஸிமம். கீரையோட? ஆ, ஓஹோ, கீரையோட, கீரை குழம்போட மேக்ஸிமம் ஒரு ரெண்டு சாப்பிட்டா ஒரு நாள் ஒரு நம்பிக்கை. எங்கள் வயசானவங்களும் ஒன்று சாப்பிட்டா ஃபுல்லாக ஒரு நம்பிக்கை. ஆமாங்க, உங்களுக்கு வந்து பசங்களுக்குலாம் வந்து 2 கிலோ சாப்பிடணும். ஓஹோ, அதனால மக்கள் வந்து இந்த மாதிரி பழைய பாரம்பரிய உணவுனால விரும்பியும் சாப்பிட்றாங்க. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க. இன்னும் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்து இப்போ தான் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. சரிங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, மொதல் வந்துங்க ஒவ்வொரு வீட்டிலும் வந்து காலையில் வந்துங்க 4:30 5 மணி கூட எழுந்துச்சு நம்மளோட ஆரோக்கியத்துக்காக ஒரு 3/4 மணி நேரம் செலவு பண்ணுவோம் சார். எக்ஸசைஸ் மூலமாக செலவு பண்ணுவோம். அடுத்தது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ல இருக்கணும் சார், தூய்மையான குடிநீர் சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வந்து செரிமானத்தை வந்து உடல் உழைப்பு கண்டிப்பாக வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உடல் உழைப்பு யோகான்னு சொல்லும்போது உடல் உழைப்பு வந்துடும். அந்த மாதிரி செஞ்சும் போது நம்மளுக்கு வந்து இயற்கையான முறையிலேயே நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா செயல்படாது. அடுத்தது இந்த சிறுதானியங்களை சாப்பிடும்போது நம்மளுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கள் உழைக்கும். எல்லா உறுப்புகளாகவும் அந்த அந்த திசுக்கள் சொல்லக்கூடிய செல்லு அதுவாக அப்படியே கன்வெர்ட் ஆகும் சார். கன்வெர்ட் ஆகும், உடம்பு நல்லா சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, 6 மாசத்துல நம்மளுக்கு இருதயம், நுரையீரல், கல்லீரல் 3 நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அப்படி ஸ்ட்ரென்த் ஆகும்போது நம்மளுக்கு மற்ற அவயங்கள் எல்லாமே நல்லா தீந்துடும். சரிங்க ஐயா, சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா.